இப்போ நெல்லிக்காய் துவையலுக்கு ஃபஸ்ட்டு வத்தலை வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த வத்தல் மேலேயே கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இப்போ ரெண்டுமே நல்லா சூடாயிடுச்சு. நெல்லிக்காய் துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் வித்தியாசமாகவும் இருக்கும். இது ரெண்டும் அதை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். தனியாக இது ஆறட்டும். ஒரு மேஜை கரண்டி அளவு தேங்காய் எடுத்துருக்கோம். இது தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது தேங்காயும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து இதையும் ஆற வச்சுக்கலாம். இப்போ அடுத்தபடியாக நெல்லிக்காவை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்க போகிறோம். இது கூட ஒரு மூணு பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்சு அளவு புளி ஆட் பண்ணியிருக்கேன். எடுத்து வச்சுருந்த கல் உப்பு. இப்போ இதெல்லாம் வதக்கி எடுத்துகிட்டு பாருங்கள், நெல்லிக்காய் வதங்கிருச்சு. ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியிருக்கோம். இப்போ இதுவே போதுமான அளவு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு அரைக்க பாருங்க. மிளகாய், கருவேப்பிலை, வதக்கி வச்சுருக்க நெல்லிக்காய், இதை வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் இவ்வளவும் நல்ல ஆறட்டும். அப்புறம் அரைச்சிட்டு உங்களுக்கு துவையல் காமிக்கும். பாருங்கள், துவையல் அரைச்சி சர்விங் கப்புக்கு மாற்றிட்டோம். இது ரொம்ப ஆரோக்கியமானது. இது நெல்லிக்காய் துவையல். இது நெய், ஒரு ஸ்பூன் நெய் சாதத்தில் போட்டுட்டு இந்த துவையலை வரவே சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்ரீ மகாராஜா கிச்சன்.